இது அப்படியே ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அவங்க கம்பெனிக்காரங்களே நமக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. இந்த ஹீட்டர் வந்து கிட்டத்தட்ட 2500 ஃபாரன் ஹீட்டு. அப்படி 2500 ஃபாரன் ஹீட்டு இருந்தால் தான் இது வந்து ஹீட் பண்ணும். நம்ம மெஷினில் ஏற்கனவே ஒட்டினோம்ல, அது இப்படி பிதுக்கிட்டு வந்து இப்படி எரடி எடறிக்கிட்டு இப்படி ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். இதை நம்ம ஒரு மெஷின் வச்சு சுத்தம் பண்ணணும். கோட்டிங்லாம் பவுடர் கோட்டிங் எந்த எப்பவும் போகாது. குவாலிட்டியாரும் பார்க்கறதுக்கு ராயலாக இருக்கும். பிக் ஷார்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் யூபிவிசி டெக் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போல்லாம் வந்து பில்டிங் கட்டுறீங்க இல்லையா, வீடு கட்டுறீங்க இல்லையா, அதில் வந்து வுட்டு வந்து யூஸ் பண்ணுவோம், மரம் வந்து விண்டோஸ்க்கெலாம் வந்து மரம் யூஸ் பண்ணுவோம். அந்த மரத்துக்கு அல்டர்னேட்டிவாக இப்போ வந்து பிவிசியில் உங்களுக்கு விண்டோஸ்லாம் வந்து செய்கிற டெக்னாலஜி வந்துருச்சு. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து வந்திருக்கோம். ஸோ எப்படி அதை உள்ள போய் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதோடய காஸ்ட் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போய் பார்த்து வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் என்டர் இன்டு த ஜோசப் யூபிவிசி டெக். நம்ம பெற்ற பேர் ஜோசப் யூபிவிசி டெக்கு, பாரதிதாசன் நகர் வெஸ்ட்டில் வச்சுருக்கோம், அசேசம் மன்னார்குடி. இங்கே வந்து நம்ம ஜன்னலுக்கு தேவையான மரத்தண்ணியில் உள்ள ஜன்னலுக்கு தேவையான விண்டோஸு, பாத்ரூம் டோரு, ஆஃபீஸ் டோரு, மற்றபடி இந்த பார்ட்டிஷன் ஒர்க்கு, வெண்டிலேட்டரு, அது சம்மந்தமாக மரம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை எப்படின்னா, அந்த மரத்தில் வர்ற சில பிரச்சனைகள்லாம் அதில் வராது. காற்றுல அடிக்கிறது, காற்றுல வந்து டக்கு டக்குன்னு அடிக்கிறது, ரெண்டாவது சுருங்கிறது, விரியறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. பெயிண்ட்லாம் அடிக்க வேண்டியதில்லை, அப்படியே உள்ள வெள்ளையாகவே இருக்கும். அப்படியே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், தூசி யூஸ் பண்ணிச்சு அப்படியே தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம நாளைக்கு இருக்கும் அந்த மரத்தை விட கொஞ்சம் காஸ்ட்லி, காசு குறைச்சலாக தான் இருக்கும், ஆனால் நம்ம நாளைக்கு வரும். அது இப்போ உள்ள எல்லாரும் அதை விரும்பி போட்டுருக்காங்க, மரமும் விலையேறி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால. ரேட்டு பார்த்தீங்கன்னா 390 சதுரடி பெரு சதுரடி, ஒரு சதுரடிக்கு வந்து 390 ரூபாயிலிருந்து 430 ரூபா ஸ்லைடிங் தள்ளு கதவுக்கு போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இது ஓப்பன் கதவுக்கு வந்து 490 ரூபாயிலிருந்து 530 ரூபா வரைக்கும் போட்டுட்ருக்கோம். இந்த குவாலிட்டி ஹெச் ப்ரொஃபைல்னு ஒரு குவாலிட்டி, ஹெச் ப்ரொஃபைல்னு இந்த குவாலிட்டி தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குவாலிட்டி வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் உள்ள நல்ல குவாலிட்டி. இது அப்படியே ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அவங்க கம்பெனிக்காரங்களே நமக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்கலையும் அந்த தூசி கீசி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை நம்ம மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துட்டு வரோம். உள்ளூர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைலாம் எங்கள்கிட்ட வந்து சொல்லி நீங்கள் செஞ்சு அதை இது பண்ணிக்கலாம். வெளியூர்லேருந்துலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அது அவ்வளோ தூரம் மறுபடியும் வந்து உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள்னா டக்கு டக்குன்னு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து அதை செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அடி ஒரு முக்கால் அடி அளவுலேருந்து நாங்கள் அதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 அடி 9 அடி வரைக்கும் நாங்கள் அதை அமைச்சு கொடுப்போம். 8 அடி 9 அடிக்கு நீங்கள் மரம் வாங்கி செய்ய போது காஸ்ட்டு கூட போவோம். இது அப்படி கிடையாது, நம்ம அந்த ப்ரொஃபைல அந்த நீளத்துக்கு வர்றதுனால நம்ம எவ்வளோ நாள் கட் பண்ணி கிட்டத்தட்ட 1 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் நம்ம அதை ஸ்லைடிங் பல இடங்களில் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு காஸ்ட்டும் குறைச்சலாக வரும். இதே நீங்கள் கொஞ்சம் வெளியூரில் செய்யணும், ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்றதை உங்களுக்கு கொண்டாந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸ் நீட்டாக இருக்கும், வேலையெல்லாம் எல்லாம் மிஷினரிலேயே பண்ணுறதுனால நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்போம். இது வந்து ஒரு விண்டோவோட சைடு பீஸு, இதை நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு இந்த சியோட சேர்த்து ஒட்டி காமிக்கிறேன். இப்போ இது வந்து கிளாம்ப், பேக் கிளாம்ப் போட்டாச்சு. இது ஏற்கனவே நம்ம சி டைப்பில் 4 பக்கத்தை சி டைப்பில் ஒட்டி வச்சுருக்கோம். அதை மறுபடியும் கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ண போகிறோம். மறுபடியும் இதுக்குள்ளே கிளாம்ப் போட்டாச்சு. இப்போ இது வந்து ஹீட்டர் இறங்க போகுது, நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஹீட்டர் வந்து கிட்டத்தட்ட 2500 ஃபாரன் ஹீட்டு. அப்படி 2500 ஃபாரன் ஹீட்டு இருந்தால் தான் இது வந்து ஹீட் பண்ணும், ஒன்றோட ஒன்று மிங்கிள் பண்ணும். இது வந்து ஒரு 20 வினாடி ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஹீட் பண்ணோன்னா ஹீட்ரு மேலே போயிடும். மறுபடியும் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வந்து ஒட்டி ஒரு 20 வினாடி கூலிங்கில் இருக்கணும், டைட்டில் இருக்கணும். ஒட்டியாச்சு. அப்படியே இப்போ இந்த ஜாயிண்ட்டை பாருங்கள், அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே மிங்கிள் ஆன மாதிரி அப்படியே இருக்கும். இது அப்படியே சுத்தம் பண்ணி விட்டுற வேண்டியதான். நம்ம மெஷினில் ஏற்கனவே ஒட்டினோம்ல, அது இப்படி பிதுக்கிட்டு வந்து இப்படி எரடி எடறிக்கிட்டு இப்படி ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். இதை நம்ம ஒரு மெஷின் வச்சு சுத்தம் பண்ணணும்.
அப்படியே சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக ஒரு காடி மட்டும்தான் தெரியும், ஃபினிஷிங்கே அப்படியே சுத்தமாக ஒட்டினதே தெரியாத அளவுக்கு வந்துடும். இப்போ இது வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு செஞ்சுருக்கோம், மேல் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போது செஞ்சதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணியிருக்காப்புல, இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஜாயிண்ட்டு எதுவுமே தெரியாது, வந்து ஸ்குரு டைப்பு எதுவுமே கிடையாது, ஒட்டினதுனால அந்த க்ளீன் மட்டும் க்ளீன் பண்ணால் அப்படியே மட்டமாக அப்படியே கரெக்டாக வந்துடும். அப்புறமா இதில் கொண்டு போய் முறுக்கினதுக்கப்புறம் இதுதான் அந்த டோர், ஸ்லைடிங் டோர். இது இந்த லாக்கு, இது என்ன பண்ணால் இப்படியே இதை இப்படி தள்ளிக்கிட்டு இப்படியே தள்ளிக்கிட்டு வந்து இந்த லாக்கு வந்து இங்கே செட் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது இதில் வந்து ஸ்பாஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த ஸ்பாஞ்சு வைக்கிறது எதுக்குன்னா இப்படி ஸ்மூத்தாக ஓடணுங்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்சு வைக்கிறோம். ஒன்று. இந்த கண்ணாடியில் ரப்பர் வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த உள்ளே போகாது இந்த கண்ணாடியில், இந்த ரப்பர் ரெண்டு பக்கமும் வச்சுருப்போம், அதுக்கு தான் இந்த ரப்பர் வைக்கிறோம். வச்சு இதை முறுக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்குரு, ஸ்பெஷல் ஸ்குரு யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த ஸ்பெஷல் ஸ்குரு. இந்த ஸ்குரை முறுக்கிட்டோம்னா நீங்கள் எதுவுமே கழட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஸ்குரு கழட்டினதுக்கப்புறம் இதில் சிலிக்கான் அடிச்சிருவோம் அந்த ஓரத்தில். இது வந்து நல்லா குவாலிட்டி சிலிக்கானே தான் இந்த சிலிக்கான். இந்த சிலிக்கான் அதில் நேராக அடிச்சுட்டு ஃபுல்லாக நாலு பக்கம் அடிச்சிட்டோம்னா ஃபிக்ஸிங் சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்லைடிங் டோர் ஹேண்டில், இது வந்து டச் லாக்னு சொல்லுவோம். இது வந்து ஹிண்டாலியத்தில் போடுறாங்க, கோட்டிங்லாம் பவுடர் கொட்டிங்க எந்த எப்பவும் போகாது, குவாலிட்டியாகவும் பார்க்குறதுக்கு ராயலாக இருக்கும். இதுக்குள்ளே காடி தான் இந்த இந்த மிஷினில் எடுக்கிறோம். இப்படி காடி எடுத்துகிட்டு இதை இதில் வச்சு முறுக்கிடுறோம். இந்த லாக்கு வந்து இதுவும் ஹிண்டாலியத்தில் வருது, பவுடர் கோட்டிங்கு, இது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது, பார்க்குறதுக்கு ராயலாக இருக்கும். இது வந்து டோர் லாக் பண்ணுறது, இப்படி பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் டோர் க்ளோஸ் அதுக்குள்ளே லாக்கு. இது வந்து ஒரு 19 லெங்க்த்தில் நமக்கு மார்க்கெட்லேருந்து வருது, எவ்வளோ உயரம் எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 வரைக்கும் சமீபத்தில் போட்டிருக்கோம், எவ்வளோ நீட்டம் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா போட்டு தருவோம். இது மார்க்கெட்டில் கிடைக்கிற எங்களுக்கு நீளம் 19. நம்ம கம்பெனியோட நம்பரை வந்து தம்பிகிட்ட கொடுக்க சொல்கிறேன், கீழே வந்துடும் அவர் போட்டுருவார். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு கூடவோ குறைச்சலோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிறையா இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம பேசிக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அதில் ஒரு தமிழ்நாடு எங்கே வேணாலும், தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் மட்டும் கொஞ்சம் நம்ம பேசிக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம், நல்ல விதமாக உங்களுக்கு செஞ்சு தருவோம். நன்றி. பிவிசி டெக்னாலஜியில் எப்படி விண்டோஸ் சேனல்ஸ் இதெல்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து பிவிசி. நீங்கள் வந்து இவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இல்லை உங்களுக்கு வந்து இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கீழே இருக்கும், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லை, இவங்க வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து மன்னார்குடி, மன்னார்குடியில் அசேஷம் அப்படிங்கிற ஏரியா. அசேஷம் அப்படிங்கிற ஏரியாவில் இது வந்து பாரதிதாசன் நகர், பாரதிதாசன் நகர் அப்படிங்கிறது திருமக்கோட்டை சாலையில் வந்து இருக்குது. அங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது, திருமக்கோட்டை ரோடு பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே வந்து பாரதிதாசன் நகரில் இறங்குனீங்க அப்படின்னா இங்கேருந்து பாரதிதாசன் நகர் ரோடு தான், இது வந்து பாரதிதாசன் நகர் ரோடு. இதில் நீங்கள் மெயினில் வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய போர்டு வந்து இந்த மாதிரி ஜோசப் யூபிவிசி அப்படிங்கிற போர்டு வந்து இங்கே வந்து இருக்கும் மெயின்லேயே. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், காண்டாக்ட் டீடைல் எல்லாமே கொடுக்குறேன். இவ்வளோ கஷ்டப்படாமல் நான் நேரில் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் காண்டாக்ட் யூஸ் பண்ணி இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நான் அவங்க வந்து பார்க்குறேன், அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். டேக் கேர், பை.